வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/4/2022 சுபகிருத வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:07, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று அதிகாலை 1:19 வரை பௌர்ணமி, பின்பு இரவு 11:40 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:17 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 6:06 வரை மரண யோகம், பின்பு காலை 7:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி. மேஷராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், நட்பு வட்டாரம் விரிவடையும், ஆதரவான நிலை மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனித நிறைவேறும், பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும், எதிர்பார்ப்புடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டயன் 3, அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். அஸ்வினி குழப்பங்கள் நீங்கும், பரணி சுப செய்திகள் கிடைக்கும், கிருத்திகை பிரச்சனைகள் விலகும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், எதிலும் அனுகூலமான நிலை உருவாகும், தேகநலன் சீராகும், பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும், வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்டயன் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும், ரோஹிணி நிதானம் தேவை, மிருகசிரீஷம் கௌரவங்கள் உருவாகும். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும், மேலதிகாரிகளின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும், அலைச்சல்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் கவலைகள் நீங்கும், திருவாதிரை அனுகூலங்கள் உருவாகும், புனர்பூசம் சுப செய்திகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், தொழில் தொடர்பான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும், எதிலும் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும், சொந்த பந்தங்களின் மூலம் மனமகிழ்ச்சி உருவாகும், ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும், பூசம் அனுகூலங்கள் உருவாகும், ஆயில்யம் ஒற்றுமைகள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களை, நினைத்த காரியம் நிறைவேறும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், தேகநலன் சீராகும், மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகளினால் மேன்மைகள் ஏற்படும், பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும், மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்டயன் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும், பூரம் நிதானமாக செயல்படவும், உத்திரம் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், வியாபாரத்தில் தடைகள் நீங்கும், வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலம் நன்மைகள் அதிகமாகும், தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் சேமிப்புகள் கூடும், ஹஸ்தம் தடைகள் விலகும், சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். துலாம் ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும், வியாபாரத்தில் கௌரவங்கள் உருவாகும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும், அலுவலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், இன்பங்கள் அதிக அளவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 1, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நிம்மதி ஏற்படும், சுவாதி நெருக்கம் கூடும், உற்சாகம் திறமைகள் மேலோங்கும்,
விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். எடுத்த காரியத்தை நினைத்த விதத்தில் முடிப்பதற்கு அலைச்சல்கள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் சந்தர்ப்பம் கூடும். ஹனுஷம் பொறுமைகள் தேவை. கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான ஆசைகள் உருவாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மேன்மைகள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் ஒற்றுமைகள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மாற்றங்கள் உருவாகும். சொத்துக்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தேகநலன் சீராகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். மகிழ்ச்சிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் சிக்கல்கள் விலகும். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் கூடும். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். திறமைகள் அதிக அளவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவ்விட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சதயம் கடமைகள் அதிகமாகும். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். மீன ராசி நேயர்களை, பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகளும் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். ரேவதி செலவுகள் அதிகமாகும். பாரம்பரிய பிராம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.